வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மயிலாப்பூர் அருகே பக்கிங்காம் கால்வாய் ஏராளமான பிளாஸ்டிக் குப்பைகள் நிறைந்து காட்சியளிக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அந்த கழிவுகளை அகற்ற அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கைகள் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கா? மேலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? சென்னையில் ஓடக்கூடிய பிரதானமான ஒரு கால்வாய் இந்த பக்கிங்காம் கால்வாய் ஆந்திர மாநிலத்தில் தொடங்கினாலும் கூட சென்னையுடைய பிரதானமாக சென்னை சென்ட்ரல், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், மந்தவெளி இது வழியாக அடையாறு கோட்டுப்புறம் வழி செல்லக்கூடிய ஒரு கால்வாயாக விளங்குகிறது. இங்க பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகம் பின்புறமாக மயிலாப்பூர் அருகே எந்த அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் இங்க கொட்டப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். நாளைக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இந்த பக்கிங்காம் கால்வாயில் தான் அதிக அளவு நீர் அதிகமாக செல்லும். ஏனென்று சொன்னால் சென்னையுடைய மையப்பகுதியான மயிலாப்பூர், மந்தவெளி, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி போன்ற பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கு இந்த கால்வாய் தான் காரணம். எனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிகளில், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வார்டு வார்டியா குப்பைகளை அகற்றாங்க. இது வந்து ஏன் அகற்றலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், இந்த கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அன்ஆர்கனைஸ்டு வீடுகளுக்கு வந்து போடப்படக்கூடிய குப்பைகள் வந்து முறைப்படி அகற்றப்படுறதில்லை. அப்படின்றதுனால இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து டன் கணக்கில் வந்து மலை போல் தண்ணீருக்கு நடுவிலே குவிஞ்சி காணப்படுகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அதாவது என்னதான் தூர்வாரன்னு சொல்லியிருந்தா கூட கடைசி நேரம் வரையிலும் வந்து வராமல் இருக்காங்க. இன்றைக்கு இந்த நம்ம இங்கே செய்தி எடுக்கிறோம் தெரிஞ்ச உடனே சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த ஜேசிபி எந்திரங்கள்லாம் வரவழைக்கப்பட்டு தற்போது இந்த கால்வாயை சீரமைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் இது வந்து நீண்ட ஒரு கால்வாய். இது பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இங்கே அப்படியே போனீங்கன்னா சாந்தோம் வழியாக கோட்டுருப்புறம் வரை இதே நிலைமை தான் நீடிப்பதாக இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன பண்ணணும்னா அந்த கேட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் ஃபுல்லாக அடைச்சிக்கிறதுனால தான் தண்ணீர் வந்து வெளியேறாமல் குடியிருப்புகளுக்குள்ளே நுழையுது. அப்படின்றதான் இந்த பகுதிவாசிகளுடைய புகாராக இருக்குது. எனவே இந்த பருவமழைக்கு முன்பாக இந்த குப்பைகளை எல்லாம் அகற்றணும். அதே மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பிளாஸ்டிக் குப்பைகளை ரோட்டில் போடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படிதான் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் எந்த அளவுக்கு மலை போல் குவிந்து காணப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கிங்காம் கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் அகற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் தண்ணீர் முழுவதுமாக வரும் பட்சத்தில் இந்த குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகும். எனவே இதையும் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் சொல்கிறார்கள். மாநகராட்சி சார்பாகவும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதையும் நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ச்சியாக இதே போன்ற நிலைமைதான் மயிலாப்பூர், மந்தவெளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருப்பதாக நம்மளுக்கு தெரிகிறது. இது மலைக்கு முன்பாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை வரவிருக்கும் நிலையில் இந்த மாதிரியான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது முறையாக இந்த கழிவுகளை அகற்றினால் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாது என்பது நம்பிக்கை. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.